எல்லோரும் பாபா நினைவில் குஷியாக இருக்கிறீங்களா? 18/4/2020 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய அழுக்கான உலகத்தில் எல்லையற்ற வைராக்கியம் இருக்கணும், வெறுப்பு வரணும். ஏன்னா இது அழுக்கான உலகம், துக்கம் கொடுக்கக்கூடிய உலகம். ஸோ அப்போ நாம் என்ன பண்ணணும்? தூய்மையாகணும். அழுக்கான உலகம் பிடிச்சிருந்தால் நீங்கள் எங்கே தூய்மையாக போகிறீங்க? ஸோ அதனால தான் அதன் மீது வைராக்கியம் வரணும். இந்த கலியுகத்தை பார்க்குறதுக்குள்ள நமக்கு வெறுப்பாக இருக்கணும். ஸோ எப்போ உங்களுடைய நிலை உயருதோ, தூய்மை ஆகிறீங்களோ, அப்போ தான் எல்லோருக்குமே நன்மை இருக்குது. ஸோ அதனால் நிலை உயரணும்னா கீழான நிலை அடையக்கூடாது. கீழான நிலை அடையக்கூடாதுன்னா கீழான இந்த உலகத்தை பார்க்கவோ கேட்கவோ நினைக்கவோ கூடாது. கேள்வி: ஆத்மாதான் ஒருவனுடைய மிக கொடிய எதிரினும் மிக அற்புதமான நண்பன்னும் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இது ஒரு பாட்டில் கூட வரும், உனக்கு நீதான் என்றும் நண்பனே, என்றும் நீதான் உனக்கு பகைவனே அப்படின்ட்டு. சரி, உண்மையான நட்பு அப்படின்னா என்ன? ஸோ ஒவ்வொரு அடியிலும் பாபா கொடுக்குற ஸ்ரீமத் படி நடக்கிறது தான் உண்மையான நட்புன்றது. உண்மையான நட்பு அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா ஒரு அப்பாவை மட்டும் நினைவு செய்து தூய்மையாகி அப்பா கிட்ட முழு ஆஸ்தி அடையிறது. இல்லை, நட்பு வந்து நமக்கு நன்மை கொடுக்கணும். அப்போ உண்மையான நட்பு எது? அப்பாவுடைய வழியில் நடக்கிறது, அப்பாவை நினைக்கிறது, தூய்மையாக இருக்கிறது, அப்பாவுடைய முழு ஆஸ்திக்கும் அதிகாரியாகிறது. ஒரு தந்தை மட்டும்தான் இந்த மாதிரி நட்பை உருவாக்கக்கூடிய வழியை சொல்கிறார். உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய நட்பை உருவாக்கக்கூடிய வழியை சொல்கிறார். இந்த சங்கமயத்தில் தான் அனைத்து ஆத்மாக்களும் உங்களுக்கு உண்மையான பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஆகிறீங்க. இல்லையா, உண்மையான நண்பனாக உங்களுக்கு நீங்களே நன்மை செய்கிறது இப்போ மட்டும்தான். இதுக்கு முன்னாடிலாம் விகாரத்தில் விழுந்தீங்க, மற்றவங்க சொன்னது கேட்டீங்க, இது எல்லாமே உங்களுக்கு நீங்களே எதிரியாக இருந்தது. இல்லையா, உங்கள் வாழ்க்கையை அழிக்கிற எதிரியாக நீங்களே இருந்தீங்க. இப்போ மட்டும்தான் உங்களுக்கு உண்மையான நண்பனாக ஆகுறீங்க. பாடல்: இரவை தூங்கி கழித்தேன், பகலை உண்டு கழித்தேன். ஸோ உண்பதும் உறங்குவதுமாக என்னுடைய நேரத்தை வீணாக்கினேனே அப்படின்னு ஒரு சிவனடி ஏற்பாடு வரலையா? ஸோ அதே மாதிரியே வருது. ஸோ பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி இதுதான் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஓம் சாந்தி. இது உண்மையில் பக்தி மார்க்கத்துடைய பாடல். முழு உலகத்திலும் இந்த பாட்டு பாடுறது, வேதங்களை படிக்கிறது, தீர்த்த யாத்திரை போகிறது எல்லா மதத்துலேயும் இருக்குது. இது எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். நமக்கு மட்டும்தான் பக்தி மார்க்கம்னா என்ன, ஞான மார்க்கம்னா என்னன்னு தெரியும். வேதங்கள், சாஸ்திரங்கள், உபநிரதங்கள் எல்லாமே பக்தி மார்க்கத்தை சார்ந்தது. இந்த ஞானத்தின் பரிசு முதல் அரை கல்பத்துக்கு இருக்குது. சொர்க்க ராஜ்ய பாக்கியம் தான் இந்த ஞானத்துடைய பரிசு. அதற்கு பிறகு பக்தி அடுத்த அரை கல்பம் இருக்குது. பக்தி செஞ்சு செஞ்சு நீங்கள் கீழே இறங்கி தான் ஆகணும். 84 பிறவிகள் எடுத்து இறங்குனீங்க, 84 பிறவியாக இறங்க தான் செஞ்சீங்க. ஆனால் இந்த ஒரே பிறவியில் ஏற்றம் உங்களுக்கு வருது இல்லையா? ஒரே பிறவியில் ஏறுறீங்க. ஏறுவதற்கான காலம் இது. இதுதான் ஞான மார்க்கம்னு சொல்லப்படுது. ஞானத்தை பற்றி சொல்லும்போது ஜீவன் முக்தி ஒரு வினாடியில் கிடைக்குது, வினாடியில் ஜீவன் முக்தி அப்படின்னு மகிமை பாடப்படுது. ராவண ராஜ்யம் துவாபர யுகத்தில் இருந்து இருக்குது, அது இப்போ முடிய போகுது. ராமராஜ்யம் தொடங்க போகுது. இந்த நாடகத்தின்படி எப்போ நீங்கள் 84 பிறவிகளை முடிக்கிறீங்களோ அப்போ தான் எல்லோருக்கும் நன்மை கிடைக்குது. ஏன்னா அப்போ தான் நீங்கள் முன்னேறீங்க. உங்களுடைய ஏறும் கலையில் தான் அனைவருக்கும் நன்மை இருக்குது. இது சில வேதங்கள்லையும் குறிப்பிடப்பட்டிருக்குது. உங்களுடைய ஏற்றத்தில் தான் உலகத்துக்கு நன்மை இருக்குது அப்படின்ட்டு. எப்போ உங்களுடைய நிலை முன்னேறுதோ அப்போ அனைவருக்கும் நன்மை. ஒரே ஒரு சிவத்தந்தை தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார். ஆனால்
எத்தனை விதமான சன்னியாசிகள் இருக்கிறாங்களோ அத்தனை விதமான கருத்துக்கள் நிலவுது. ஆளாளுக்கு ஒரு ஒரு கருத்து சொல்லிட்டாங்க. வேதங்களில் இந்த கல்பத்துடைய ஆயுள லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்லிட்டாங்க. சங்கராச்சாரியருடைய கருத்துப்படி இது 10,000 வருடம் ஆயுள் கொண்டது கல்பம். ஸோ அப்போ எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கும். இப்போ கூட இன்னும் நிறைய பேர் லட்சக்கணக்கான வருடங்கள் இது இருக்குது, கல்பம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பலவிதமான மனிதர்கள், நிறைய மனிதர்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய மதங்கள் கொண்டது தான் இந்த கலியுகம். சத்தியுகத்தில் ஒரே ஒரு வழி தான் இருக்கும். ஸோ இப்போ பாபா சொல்கிறபடி நம்ம நடந்து நடந்து அதே குணமாக தாரணையான பிறகு அந்த வழி தான் சத்தியுகத்தில் எல்லோருமே ஃபாலோ பண்ணுவோம். பாபா இங்கே உட்காந்து குழந்தைங்களுக்கு சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடை பற்றிய ஞானத்தை புரிய வைக்கிறார். ஆனால் இதை சொல்கிறதுக்கு பாபாவுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ரொம்ப சீக்கிரமாக சொல்லிடலாம். ஆனாலும் பாபா தினம் தினம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் இதெல்லாம் ஏன் முன்னாடியே சொல்லலை அப்படின்னு உங்களால் கேட்க முடியாது. ஏன்னா எல்கேஜி படிக்கும்போதே எம்பிபிஎஸ் பாடத்தை நடத்த முடியும் குழந்தைக்கு? ஸோ வரிசைக்கிரமமாக தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடத்துவாங்க. குழந்தைங்களுக்கு உடல் சின்னதாக இருக்கும், ஸோ அதனால் அவங்களுக்கு கம்மியாக தான் நடத்துவாங்க. ஆனால் போக போக அவங்களுடைய உடல் உறுப்புகள் பெருசாக வளர ஆரம்பிக்குது. பிறகு அவங்களுடைய புத்தியும் திறக்குது, நிறைய பாடத்தை அவங்களால தாரணை பண்ண முடியுது. ஆனால் சின்ன குழந்தையுடைய புத்தியில் எதுவுமே பதியாது. போக போக தான் அவங்க பேரிஸ்டராக ஜட்ஜாக படித்து ஆகிறாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு சிலரால் இந்த ஞானத்தை நல்ல தாரணை பண்ண முடியுது, ஒரு சிலரால் தாரணையும் பண்ண முடியல. பாபா சொல்கிறார், நான் உங்களை அழுக்காக இருக்கிறவங்களை தூய்மையாக்க வந்திருக்கிறேன். அப்போ தூய்மையாகணும்னா இந்த அழுக்கான உலகத்தின் மீது உங்களுக்கு வெறுப்பு வரணும், வைராக்கியம் வரணும், அப்போ தான் நீங்கள் தூய்மையாவீங்க. இல்லை, தூய்மையான உலகத்தின் மீது ஆசையும் அழுக்கான உலகத்தின் மீது வெறுப்பும் வரணும். எப்போ ஆத்மாக்கள் தூய்மையாகிறாங்களோ அப்போ அவங்களால் இந்த அழுக்கான உலகத்தில் இருக்க முடியாது. இந்த அழுக்கான உலகத்தில் ஆத்மாக்கள் அழுக்காக இருக்கிறாங்க, அதனால் உடலும் அழுக்காக இருக்குது. மொத்தத்தில் மனிதர்கள் அழுக்காக இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் அழுக்கான உலகம். தூய்மையான உலகத்தில் மனிதர்கள் தூய்மையாக இருப்பாங்க, அவங்கள தேவதைன்னு சொல்கிறோம், தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக இருப்பாங்க. அழுக்கான மனிதர்கள் இந்த அழுக்கான கலியுகத்தில் தான் இருப்பாங்க. அதனால தான் இதை ராவணனுடைய ராஜ்யம்னு சொல்லப்படுது. எப்படி ராஜாராணியோ அப்படியே பிரஜைகள். சொர்க்கத்தில் ராஜாராணி தூய்மையாக இருந்தாங்க, அதனால் பிரஜையும் தூய்மையாக இருந்தாங்க. நரகத்தில் ஆள்பவர்கள் அழுக்காக இருக்கிறாங்க, பிரஜைகளும் அழுக்காக இருக்கிறாங்க. இந்த ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் யாருடைய புத்தியிலும் கடவுள் மேலே அன்பே இல்லை. ஸோ அதான் விநாசக்கால விபரீத புத்தி. விபரீத்துனா அன்பற்ற புத்தின்னு அர்த்தம் கடவுள் மேலே. குழந்தைங்க அப்பாவை நினைக்கிறோம், ஆனால் ஒரு சிலருக்கு அப்படியே உள்ளூர அன்பு இருக்குது, அன்பு அன்பாக நினைக்கிறாங்க. ஸோ எல்லா ஆத்மாக்களும் அப்பாவைத்தான் நேசிக்கிறீங்க, அப்பா மேலே தான் உங்களுக்கு மரியாதை இருக்குது. ஏன்னா அப்பாவை கண்டுபிடிச்சிட்டிங்க, நேரடியாக அவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, அந்த சிவ தந்தைக்கிட்ட கேட்டுட்ருக்கிறீங்க, அவர் சொல்கிறத கேட்குறீங்க. இல்லையா, நம்ம மனிதர்கள் சொல்கிறத கேட்கல. அவர் தான் இந்த மனித சிருஷ்டி மரத்துடைய விதையாக இருக்கிறார், ஞானத்தின் கடலாக இருக்கிறார், அன்பு கடலாக, ஆனந்த கடலாக இருக்கிறார். அவரை தான் பரமபிதா பரமாத்மான்னு சொல்கிறோம். ஸோ பரமபிதா பரமாத்மா திருமூர்த்தி சிவன் ஞானத்தின் ஞானத்தை கொடுக்குற வள்ளல், கீதா ஞானத்தின் வள்ளல் அவர் தான் நமக்கு இப்போ இந்த ஞானத்தை பேசிகிட்டு இருக்கிறது. கண்டிப்பாக திருமூர்த்தி சிவன் போடணும். திருமூர்த்தின்ற வார்த்தை வந்து பிரபலமானது. பிரம்மா மூலமாக சிவபாபா தான் ஸ்தாபனை காரியத்தை பண்ணுறார்.
அப்படின்னா இந்த ஞானத்தை பிரம்மா மூலமாக தான் கொடுத்துருக்கணும். கிருஷ்ணர் வந்து சிவபகவான் பேசுகிறார் அப்படின்னு சொல்ல மாட்டார். ஏன்னா கிருஷ்ணர் காலத்தில் கடவுள் வர்றது கிடையாது, பூமிக்கு வர வேண்டிய அவசியமும் கிடையாது, ஏன்னா அங்கே எல்லாமே சுகமாக இருப்பாங்க. ஸோ ஒருவேளை கிருஷ்ணர் சொல்கிறார் இந்த கீதையை அப்படின்னா என்ன அர்த்தம், சிவன் மேலிருந்தே உந்துதல் மூலமாக கிருஷ்ணரை பேச வைக்கிறார்னு ஆகிடும். அப்படி உந்துதல் மூலமாலும் எதுவும் நடக்காது. சிவபாபா கிருஷ்ணருடைய உடலில் பிரவேசிக்கிறதும் கிடையாது. அந்நிய தேசத்தில் தான் சிவபாபா வர, ஏன்னா கிருஷ்ணபுரி சிவனுடைய தேசம், சிவன் படைத்தது, அங்கே அவர் வர்றதில்லை, ராவணனுடைய ராஜ்யத்தில் தான் வர்றார். சத்தியுகத்தை தான் கிருஷ்ணபுரி கிருஷ்ணனுடைய உலகம்னு சொல்கிறோம். ஸோ அதனால் கிருஷ்ணபுரி வேறு, கலியுகம் வேறு. கலியுகத்தில் கிருஷ்ணர் வர்றது கிடையாது. இது முக்கியமான விஷயம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் உள்ள மகிமை தனித்தனி. சத்தியுகத்தில் யாருமே இந்த கீதா ஞானத்தை படிக்கிறது கிடையாது. பக்தி மார்க்கத்தின் கீதையை கூட அங்கே படிக்கிறது கிடையாது, ஏன்னா அது ஞான மார்க்கம். பக்தி மார்க்கத்தில் தான் ஜென்ம ஜென்மமாக கீதையை படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஞான மார்க்கத்தில் கிடையாது. ஞான மார்க்கத்தின் விஷயங்கள் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறது கிடையாது. இப்போ இந்த உலகத்தின் சிருஷ்டியின் படைப்பவர் சிவபாபா நமக்கு சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடை பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கிறார். எந்த மனிதனும் படைப்பவர் கிடையாது, நான் தான் படைப்பவன் அப்படின்னு எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. பாபா சொல்கிறார், நான் தான் மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறேன், ஞான கடலாக அன்பு கடலாக அனைவருக்கும் சத்கதி வழங்குகிற வள்ளலாக இருக்கிறேன். ஸ்ரீகிருஷ்ணருடைய மகிமை இதிலிருந்து முற்றிலும் தனிப்பட்டது இல்லையா. அவர் ஞானத்தின் கடல் கிடையாது, அன்பின் கடல் கிடையாது. அப்போ அன்பாக இருப்பார், ஆனால் எப்பவும் அன்பாக இருக்க மாட்டார். ஆனால் சிவத்தந்தை எப்பவுமே அன்பாக இருக்கிறவர். ஸோ அதனால் வித்தியாசம் இருக்குது. அதனால் இரண்டு பேருடைய மகிமைக்கும் உள்ள வித்தியாசத்தை கரெக்டாக எழுதுங்க. கிருஷ்ணருடைய மகிமை என்ன, சிவனுடைய மகிமை என்னன்னு வித்தியாசப்பட்டு எழுதுங்க. அதை மனிதர்கள் படித்த உடனே கிருஷ்ணர் வந்து கீதா ஞானத்தை கொடுத்த வள்ளல் கிடையாதுன்னு அவங்க புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தெளிவாக எழுதுங்க. ஸோ எப்போ கீதையை சொன்னது ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லைன்னு ஏற்றுக்கிறாங்களோ அப்போ தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மனிதர்கள் கிருஷ்ணருக்காக ரொம்ப துக்கத்தை அனுபவிக்கிறாங்க, விரதம் இருக்கிறாங்க, அது பஜனை பாடிட்டு இருக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அதேமாரி சிவபக்தர்கள் அவங்க கழுத்து அறுக்கவும் தயாராக இருக்கிறாங்க இறைவனை பார்க்கறதுக்காக. ஸோ அதேமாரி கிருஷ்ண பக்தர்களும். ஸோ பார்த்தீங்கன்னா சிவபக்தர்கள் சிவன்கிட்ட போகணும், அதை தவிர அவங்களுக்கு எந்த லட்சியமும் கிடையாது. அதேமாரி கிருஷ்ண பக்தர்கள் நாங்கள் கிருஷ்ணர்கிட்ட போகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் யாரும் கிருஷ்ணர்கிட்ட போக முடியாது, அவருடைய காலம் வந்தால் தான் போக முடியும், அதுவும் முயற்சி பண்ணால் தான் போக முடியும். மற்றபடி கிருஷ்ணருக்காக நான் பலி கொடுக்குறேன்றதெல்லாம் என்ன பலி கொடுக்க முடியும் இல்லையா. நீங்கள் எது பண்ணாலும் அவருக்கு தெரியவும் செய்யாது, அவர் பரிசுத்தமான குழந்தை அவர் இல்லையா. ஸோ அதனால் அவருக்கு பலி கொடுக்குற விஷயமெல்லாம் கிடையாது. மனிதர்கள் அதேமாதிரி காளிக்கிட்ட தன்னை பலி கொடுக்குறாங்க நரபலின்ட்டு. ஆனால் யாருமே தேவதைகள் கிட்ட தங்களை பலி கொடுக்கறது கிடையாது. எப்படி சூப்பராக சொல்கிறார் பாருங்கள். ஏன்னா அந்த காளி அதெல்லாம் யார், நீங்கள் தான் இப்போ இருக்கிறது. தேவதைகள் கிட்ட யாரும் கிருஷ்ணருக்கோ ராமருக்கோ தன்னை பலி கொடுக்கறது கிடையாது. ஸோ காளின்றது சிவனுடைய மனைவி, நீங்கள் தானே சிவனுடைய மனைவி, சிவனுடையவர்கள் நீங்கள் தானே. ஸோ அதனால் அவங்களும் சிவன்கிட்ட தான் தன்னை பலி கொடுக்குறாங்க. ஆனால் வேதங்களில் வன்முறையான விஷயங்களை எழுதிட்டாங்க, தன்னை உயிர் கொலை பண்ணதாக. ஆனால் பாபா வந்து உயிர் கொலை பண்ண சொல்லலை, அர்ப்பணிக்க சொல்கிறார் இல்லையா, விகாரத்தை விட சொல்கிறார், அவ்வளோதான். நாம் சிவபாபாவுடைய குழந்தைங்க, நாம் சிவபாபாவுக்கு அர்ப்பணிக்கிறது எதை, நம்மளுடைய மனம் உடல் பணம், இந்த மூணுத்தையும் அர்ப்பணிக்கணுமே தவிர
தற்கொலை பண்ணிக்கிறது கிடையாது. ஸோ இதை தவிர வேறு எதுவும் நாம் ஒன்றும் பண்ணுறது கிடையாது. அதனால தான் மனிதர்கள் தங்களையே சிவனுக்கும் காளிக்கும் அர்ப்பணிக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி தற்கொலை பண்ணுறத சிவகாசியில் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுதான் சிவனுக்கு அர்ப்பணிக்கிறது. ஸோ அதையெல்லாம் கவர்மெண்ட் இப்போ தடை செஞ்சிருச்சு. ஒரு கிணறு இருக்குமா, கிணறுக்குள்ளே கத்தி இருக்குமா, அப்படியே மேலேருந்து விழுந்து தன்னை தற்கொலை பண்ணிக்கிட்டால் முக்தி அடைஞ்சிடுவோம், கடவுள்கிட்ட போயிடுவோம், பாவம் அழிஞ்சிடும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் கவர்மெண்ட் இப்போ தடை பண்ணிடுச்சு, அங்கே இப்போ கத்தி எல்லாம் கிடையாது. பக்தி மார்க்கத்தில் யாராவது தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா தனக்குத்தானே எதிரியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? அதனால் எந்த நன்மையும் கிடையாது. ஸோ பக்தி மார்க்கத்தில் தற்கொலை பண்ணுறது இல்லையா, எதிரி தானே கொலை பண்ணுவான். அப்போ உங்களை நீங்களே கொலை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நீங்களே எதிரியாக இருக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். உங்களுக்கு நீங்களே நண்பனாகிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. அந்த வழியை பாபா சொல்கிறார், தூய்மையாகுங்க, அப்பா கிட்ட வந்து முழு ஆஸ்தியை அடையுங்க, ஒவ்வொரு அடியிலும் அந்த ஒரு தந்தையுடைய வழிப்படி நடுங்க, இதுதான் உங்களுக்கு நீங்களே நண்பனாகிறது உண்மையான நட்பு. மனித ஆத்மாக்கள் பக்தி மார்க்கத்தில் தங்களுக்கு தாங்களே எதிரியாக தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க செஞ்சதெல்லாம் தன்னைத்தானே வருத்துறதும் தற்கொலை பண்ணிக்கிறதும் தான் இருந்துச்சு. எப்போ பாபா வந்து ஆத்மாக்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாரோ அப்போ தான் நீங்கள் உங்களுக்கே உண்மையான நண்பர்களாக மாறுறீங்க. ஆத்மாக்கள் தூய்மையாகி அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி அடையிறீங்க. பாபா சங்கமயுகத்தில் வந்து ஒவ்வொரு ஆத்மாவையும் தனக்கு உண்மையான நண்பனாக்குறார் இல்லையா? ஆத்மாவை ஆத்மாக்களுக்கே நண்பனாக்குறார், அதை நன்மை செய்ய வைக்கிறார். ஆத்மாக்களாகிய ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சொந்த நண்பனாக மாறுறீங்க. எப்போ அப்பாவுடைய ஸ்ரீமத் கிடைக்குதோ அப்போ நான் அப்பாவுடைய வழியை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு உணர்கிறாங்க. இதுவரைக்கும் அரை கல்பமாக அவங்கவுங்களுடைய மன வழியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் தனக்கும் பிறருக்கும் துக்கத்தை தான் கொடுத்தாங்க, எதிரியாக தான் இருந்தாங்க. எப்போ பாபா கொடுக்குற இந்த ஸ்ட்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அப்போ தான் உண்மையிலே சத்கதி முன்னேற்றம் கிடைக்குது. அதனால் உங்களுடைய புத்தியை பயன்படுத்தக்கூடாது, அப்பா சொன்ன வழிப்படி தான் நடக்கணும். பாபா வழி தான் சொல்கிறார், தேவதை ஆகிறதுக்கான வழி. தேவதை ஆகிறதுக்கு தானே இங்கே வந்திருக்கிறீங்க, அப்போ என்ன பண்ணணும், நல்ல காரியங்கள் பண்ணணும். அப்போ தான் அதோடைய பலன் உங்களுக்கு அடுத்த பிறவியில், அடுத்த பல பிறவிகளில் இதோடைய பலன் கிடைக்கும் எங்கள் அமரலோகத்தில். ஸோ அதற்காக நற்கிரியைகளை பண்ணுறோம், நல்ல காரியங்களை பண்ணுறோம் பாபாவுடைய வழிப்படி. மற்றபடி இதுவோ மரண உலகம், சொர்க்கம்தான் அமர உலகம். ஆனால் இது மரண உலகம் அது அமர உலகம்ன்ற இந்த வித்தியாசம் எல்லாம் குழந்தைகளாகி நீங்கள் மட்டும்தான் புரிஞ்சுக்கிறீங்க, அதுவும் வரிசைக்கிரமமாக. உங்களில் சில குழந்தைங்களுடைய புத்தி இந்த ஞானத்தை அற்புதமாக தாரணை பண்ணுது, ஆனால் ஒரு சிலரால் மற்றவர்களால் இதை தாரணை பண்ண முடியல. இப்போ டீச்சர் மட்டும் என்ன பண்ண முடியும், டீச்சர்கிட்ட கருணை கேட்பீங்களா, ஆசீர்வாதம் கேட்பீங்களா, ஆசீர்வாதம் கிடச்சாலே படிச்சிடுவீங்களா என்ன? டீச்சருடைய வேலை ஸ்கூலில் வந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவார். அதே மாதிரி தான் இங்கேயும் பாபா பண்ணுற. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனோடனே கடவுள்கிட்ட வேண்டுறாங்க, எங்களை பாஸ் ஆக வச்சிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பிரசாதம் படைக்கிறோம், போக வைக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் இதை வந்து டீச்சர்கிட்ட யாரும் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு கேட்குறது கிடையாது. ஆனால் இங்கே பரமாத்மா நமக்கு டீச்சராகவும் இருக்கிறாரு, அப்பாவாகவும் இருக்கிறார். ஸோ அப்பாவுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக எல்லா குழந்தைக்கும் இருக்குது. ஆனால் கொடுக்குற ஞானத்தை நீங்கள் தான் படிக்கணும், அந்த ஞானத்தை கொடுக்குற டீச்சராக சிவபாபா இருக்கிறார். டீச்சராக உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டார். ஒரு மனுஷன் வந்து தனக்கு குழந்தை வேணும், குழந்தை இருந்தால் என்னுடைய சொத்தை எல்லாம் நான் அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து குழந்தைக்கு ஆசீர்வாதம். ஸோ அப்பாவுடைய சொத்து குழந்தைக்கு கிடைக்கிறது ஒரு ஆசீர்வாதம் தான், அதுதான் சட்டமும் கூட இல்லையா? அப்பாவுடைய சொத்து குழந்தைங்களுக்கு வரணும் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே தம பிரதானம் ஆயிடுறாங்க இல்லையா? அப்பாவும் குழந்தைக்கு சொத்து கொடுக்க தயாராக இல்லை, குழந்தையும் அப்பா கிட்டேருந்து சொத்தை பிடுங்காமல் விடுறதா இல்லை. ஸோ அந்த மாதிரி தம பிரதானம் ஆயிடுச்சு. கலியுகம் நாளுக்கு நாள் எல்லாமே தம பிரதானம், இயற்கை கூட தம பிரதானம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த உலகமே துக்கம் கொடுக்கக்கூடிய உலகம் ஆயிடுச்சு.
ஒருவேளை இந்த உலகம் இன்னும் 40,000 வருஷம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் நிலைமை யோசிச்சு பாருங்க. எப்படி இன்னும் 40,000 வருஷம் இருக்கும் கலியுகம்னு சொல்கிறாங்க யோசிக்காமல். மனிதர்களுடைய புத்தி முற்றிலும் தம பிரதானமாயிடுச்சு. இப்போ ஒரு அப்பாவோட மட்டும் உங்களுடைய புத்தி யோகத்தை இணைக்கிறதுனால நீங்கள் அப்படியே லேசாகிறீங்க, உங்களுடைய புத்தி லேசாகுது. அப்பாவோட புத்தியை இணைக்கலனாலே கலியுகத்து விஷயத்தை நினைத்து பாரமாயிடும். பாபா சொல்கிறாரு, நீங்கள் எந்த அளவுக்கு நினைவில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஞானம் பெற்றவர்களாக இருப்பீங்க, விழிப்பு நிலையில் இருப்பீங்க, மூன்றாவது கண் திறக்க பெற்ற நிலையில் இருப்பீங்க, பாவம் செய்ய மாட்டீங்க. நினைவின் மூலமாக ஆத்மா தூய்மையாகுது, உங்களுடைய விழிப்புணர்வும் அதிகரிக்குது, அதாவது ஆத்மா பிரகாசமாகுது, அதாவது விழிப்புணர்வு நிலையில் இருக்குது. ஒருவேளை நினைவு இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒளி கிடைக்காது, அஞ்ஞான இருளில் மாட்டிக்கும். நினைவின் மூலமாக வெளிச்சத்துக்கு வரீங்க. நினைவு இல்லை அப்படின்னா இருட்டில் போய் பாவக்காரியங்களை தான் பண்ணுவீங்க. அப்போ உங்களுடைய ஆத்ம தீபம் மங்கிக்கிட்டே போகும். நாம் இப்போ சதோபிரதானம் ஆகிறதுக்காக, ஒளி பொருந்தியவராக ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் பாபா நினைவில் இருக்கிறோம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நினைவின் மூலமாக தான் ஆத்மா தூய்மையாகிட்டே இருக்கும். ஸ்ரீகிருஷ்ணர் படைப்பவரை பற்றியோ படைப்பை பற்றியோ ஞானத்தை கொடுக்க முடியாதுன்னு போர்டு எழுதுங்க. உண்மையில் ஸ்ரீகிருஷ்ணருடைய பதவி சிவன் கொடுத்த பரிசு. கூடவே ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆத்மா இப்போ தன்னுடைய இறுதி 84வது பிறவியில் இருக்கிறது. இப்போ மீண்டும் ஞானத்தை எடுக்குது, ஸ்ரீகிருஷ்ணர் ஆகிறதுக்கான ஞானத்தை எடுக்குதுன்னு எழுதுங்க. மீண்டும் அவர் நம்பர் ஒன் ஸ்ரீகிருஷ்ணராக மாறப்போகிறாருன்னு எழுதுங்க. சொர்க்கத்தில் 900,000 பேர் இருப்பாங்க. ஆரம்பத்தில் சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் 900,000 பேர் இருப்பாங்க. ஸோ பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகும். நிறைய வேலைக்காரர்கள், தாசதாசிகள், 84 பிறவி முழுசாக எடுக்கிற தாசதாசிகளும் இருப்பாங்க. பேசிப்பாங்க, ஏன்னா சொர்க்கத்தில் ஆரம்பத்தில் வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுலேயும் 84 பிறவி எடுக்கிறவங்க இருக்கிறாங்கன்றார் வேலைக்காரங்களில் கூட. அப்போ யோகா பக்காவாக இருக்கும். யோகா பக்காவாக இருந்தால் ஆத்மாவுடைய ஆயுள் அதிகரிக்கும். ஸோ அதனால் ஆரம்பத்திலே வந்துடும். மேபி ஞானத்தை தாரணை பண்ணுறது, சேவை செய்கிறது, இதில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதுனால பதவி கீழாயிடுது. யார் முழு மதிப்போடு பாஸ் ஆகுறாங்களோ அவங்க தான் முதல்ல வருவாங்க இல்லையா. எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ், ஞானத்துலேயும் பக்கா, ஞானத்துலேயும் 100 out of 100, யோகத்திலையும் 100 out of 100, சேவையிலும் 100க்கு 100, தாரணையிலையும் 100க்கு 100, தெய்வீக குணங்கள்லையும் 100க்கு 100. இப்படி இருக்கிறவங்க தான் முதல்ல வருவாங்க. முதல்ல வருவாங்க, உயர்ந்த பதவியிலும் வருவாங்க. ஸோ லேட்டாக வர வர பில்டிங் பழசாயிடும், இந்த பூமி பழசாயிடும், அப்போ சக்தி குறைஞ்சிடும், சுகம் கம்மியாக இருக்கும். ஸோ முதன் முதலாக கட்டப்படும் போது தான் அந்த பில்டிங் புதுசுன்னு சொல்லுவோம். அதுமாதிரி சத்தியுகத்தின் ஆரம்பம் தான் புது சொர்க்கம். பிறகு நாளுக்கு நாள் ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதேமாதிரி அதோடய சக்தியும் சுகமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சொர்க்கத்தில் தங்க மாட மாளிகைகள் இருக்கும். ஸோ அது பழசு கிடையாது, புத்தம் புதுசாக இருக்கும். தங்கம் எப்பவுமே ஜொலிக்கும், இருந்தாலும் அதை தூய்மைப்படுத்தவும் செய்யணும். தங்கம் உண்மையான தங்கத்தினால கூட நகை செய்யப்பட்டிருக்கலாம், இருந்தாலும் அதோடைய ஜொலிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் அதை பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குழந்தைகளாகிய உங்களுக்கு அந்த மாதிரி சொக்க தங்கம் நிரம்பிய உலகத்துக்கு சொக்க தங்கமாக மாறி போயிட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஆனந்தம் நிரந்தரமாக இருக்கணும். இந்த நரகத்தில் இதுதான் கடைசி பிறவி, நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஆனந்தம் இருக்கணும். இந்த கண்களால் நீங்கள் பார்க்குற அனைத்தும் பழைய உலகத்தை சார்ந்தது. பழைய உடலை பார்த்துட்டு இருக்கிறீங்க,
ஸோ இதில் நமக்கு ஆசை இருக்கக்கூடாது. இங்கே எவ்வளோ கவர்ச்சிகரமாக இருந்தாலும் அது என்னது, பழைய உடல், நோயுள்ள உடல். இங்கே யாருக்காவது எந்த நோயும் இல்லாமல் இருக்கிறாங்களா, எந்த டிஃபெக்டும் இல்லாமல் இருக்கிறாங்களா? கிடையாது. ஸோ அது நமக்கு எதுக்கு? பரிசுத்தமானது சொர்க்கத்தில் பாபா கொடுக்குறார். நாம் புத்தம்புது உலகத்தை புத்தம்புது சத்தியுகத்தில் எடுக்க போகிறோம். அங்கே பஞ்ச தத்துவமும் புத்தம்புதுசாக இருக்கும். இந்த மாதிரிலாம் ஞானத்தை சிந்தனை பண்ணி உங்களுக்கு நீங்களே போதை ஏற்றணும் இல்லையா? அதை யோசித்து பார்க்கணும், சொர்க்கம் எப்படி இருக்கும் இல்லையா? நாராயணன் உடலில் இருந்து அந்த நாராயணனுடைய கண்களால் நான் உலகத்தை பார்த்துட்ருக்குறேன் அப்படின்ற சிந்தனை இருக்கணும், ஆத்மா நான். ஸோ பயிற்சி பண்ணும்போது சொர்க்கத்தை நினைக்கும்போது அப்படி நினைக்கணும், நான் நாராயணனாக இருந்து பார்க்குறேன், அங்கே பறவைகள் எல்லாம் என்னுடைய மனதுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குது. ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் சிந்தனை பண்ணணும், விஷுவலைஸ் பண்ணணும். பஞ்ச தத்துவம் அதுவுமே சதப்பிரதானமாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபேன் ஏசி இல்லாமல் உட்கார முடியல, அந்த மாதிரி உலகம். அங்கே சதாகாலமும் வசந்த காலம் இல்லை. இங்கே கதவை சாத்தினா புழுங்குது, கதவை திறந்தால் திருடர்கள் தொல்லை. அங்கே கதவும் இருக்காது, ஜன்னலும் இருக்காது. ஸோ இப்படியெல்லாம் ஞானத்தை சிந்தனை பண்ண பண்ண தான் அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா அங்கே திருடர்கள் தொல்லையும் கிடையாது, சதா வசந்த காலமாகவும் இருக்கும். இது உங்களுடைய படிப்பு. இந்த ஜென்மம் இருக்கிற இறுதி வரைக்கும் நீங்கள் இந்த படிப்பை படிச்சுட்டு தான் இருப்பீங்க. எப்போ இந்த படிப்பு முடியுதோ அப்போ அழிவு ஆரம்பிச்சிடும். அதனால் எப்பவுமே இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இறைவனுக்கு மாணவர்கள் தான். சுயம் பகவானே எனக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாரு, இறைவனுடைய மாணவன்ற அந்த சந்தோஷத்திலேயே இருக்கணும். அது சதா ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? உடலற்ற இப்போ சிவபாபா ஒளிப்புள்ளியாக நினைக்கிறீங்கன்னா வெறும் புள்ளி கிடையாது. அவர் யாருன்னு நினைக்கணும், அவருடைய குணம் என்ன இல்லையா? உடலற்ற ஒருவர் எனக்கு ஞானத்தை சொல்லி கொடுக்குறாரு, இந்த உலகத்துக்கே ஞானத்தை கொடுக்குறாரு, என் குரு அவர் இல்லையா? அந்த குருன்ற அந்த ஒரு பாவனையில் பார்க்கணும், அப்போ தான் அந்த ஆனந்தம் வரும். இந்த சந்தோஷம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கடவுளே ஞானம் சொல்லி கொடுக்குறதுன்னா சாதாரண விஷயமா? ஆனால் மாயை உங்களை தவறான காரியங்கள் எப்படியாவது பண்ண வச்சிடுது. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். சில குழந்தைங்க 5-6 வருஷம் தூய்மையாக இருந்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் மாயை அவங்கள விழ வச்சிடுது. ஸோ அதுக்கு தான் கலியுகத்தின் பக்கம் அழைச்சிட்டு போகிற உறவுகள்லேருந்து நீங்கள் விலகி ஓடணும் இல்லையா? பாபா குழந்தைங்களே அது மாதிரிலாம் இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் காமத்தில் விழலாம், கறிமீன் சாப்பிட்லாம், அப்புறம் மற்றவர்களை பற்றி தப்பாக பேசுறது. ஸோ அப்படி இருந்தாலே டக்குன்னு எட்ட போயிடணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க தீண்டத்தகாதவர்கள், இல்லைன்னா சங்கதோஷம் வீழ்த்திடும், மாயை வீழ்த்திடும். எத்தனை வருஷத்து குழந்தையாக இருந்தாலும் அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒன்ஸ் விழுந்துட்டிங்கன்னா மீண்டும் பழைய நிலை உங்களால் அடையவே முடியாது. ஸோ ஐயோ நான் விழுந்துட்டேனேன்ட்டு உங்களுக்கு உங்கள் மேலே வெறுப்பு வரும், உங்களையே நீங்கள் வெறுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்போ நமக்கு நாமே நண்பனாக இருக்கோன்னா பாபா சொல்கிற வழிபடி நடந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ பாபா கொடுக்குற ஞானத்தை தான் நீங்கள் நினைவு பண்ணிகிட்டு இருக்கணும். உங்களுடைய முழு வாழ்க்கையை பற்றியும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன பாவம் பண்ணீங்கன்றதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை எல்லாத்தையும் பாபா கிட்டே சொல்லணும். சொன்னால் பாவம் கம்மியாகி இனி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு பாபா கிட்டே சத்தியம் பண்ணணும். சில குழந்தைங்களுடைய புத்தி வந்து மந்தமாக இருக்குது, ஒரு சில குழந்தையுடைய புத்தி விசாலமாக இருக்குது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. உங்களுடைய குழந்தை பருவத்து வரலாறு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பிரம்மா பாபா கூட அவருடைய குழந்தை பருவத்தில் நடந்த வரலாறு உங்களுக்கு சொல்கிறாரு. இன்னும் கேட்டால் பிரம்மா பாபாவுக்கு அவர் சின்ன வயசில் வாழ்ந்த வீடு கூட ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்போ அந்த இடத்துல மற்ற புது புது வீடுகள் கட்டியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய 6 வயசுலேருந்து என்னென்ன நடந்துச்சுன்ற முழு கதையும் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் அதை மறந்துட்டீங்கன்னா மந்த புத்தியுடையவர்னு அர்த்தம். பாபா சொல்கிறாரு, உங்களுடைய சுயசரிதை எழுதி அனுப்புங்க பாபாவுக்கு, என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்ட்டு. இது உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய விஷயம். அதேமாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில அற்புதங்களும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பாருங்கள், காந்தி வந்து தன்னுடைய சுயசரிதம் அவருடைய வாழ்க்கையை பற்றி, அதேமாதிரி நேரும் அவருடைய வாழ்க்கையை பற்றி பெரிய பெரிய புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க.
இப்போ அனைத்தையும் அவங்க ஞாபகம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இருக்கிறதுலே விலை மதிப்பற்ற வாழ்க்கையோ உங்களுடைய வாழ்க்கை மிக அற்புதமான வாழ்க்கை, மிகவும் விலை மதிப்பற்ற வாழ்க்கை. அதை உங்களால் விளக்கவே முடியாது அந்த மாதிரி வாழ்க்கை. ஸோ அதையும் இல்லையா, சங்கமயுகத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் மாறிட்டுருக்குறீங்க அது மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. ஒன்று கலியுகத்து விஷயத்தை வந்து பாபாட்ட சொல்கிறது மன்னிப்பு கேட்குறதுக்காக, ஸோ அதை நீங்கள் திரும்பி திரும்ப ஞாபகம் வச்சுக்க போகிறது கிடையாது. ஆனால் பாபா குழந்தையா நீங்கள் பாருங்கள், அதை வந்து திரும்ப திரும்ப நீங்கள் அசைப்பணும். எப்படி இருந்த என்ன பாபா எப்படியெல்லாம் மாற்றிருக்கிறார், எவ்வளோ அற்புதமாக மாற்றிருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இப்போ மட்டும்தான், இப்போ இந்த சங்கமயுகத்தில் பாபா குழந்தைகளாகி நீங்கள் மட்டும்தான் உண்மையிலே உலகத்துக்கான சேவை செய்கிறீங்க, உண்மையான சேவை செய்கிறீங்க. லக்ஷ்மி நாராயணன் கூட எந்த சேவையும் பண்ணல. அப்போ உண்மையிலே மகிமை யாருக்கு? உங்களுக்கு தான். உங்களுடைய வாழ்க்கை தான் மிகவும் விலை மதிப்பற்றது. ஸோ உங்களை மாதிரி மற்றவர்களுடைய வாழ்க்கையும் விலை மதிப்பற்றதாக நீங்கள் மாற்றக்கூடிய சேவை செய்கிறீங்க. யார் சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மகிமை. வைஷ்ணவ தேவிக்கு ஆலயங்கள் இருக்குது, நீங்கள் தான் உண்மையான வைஷ்ணவராக மாறிட்டுருக்குறீங்க. வைஷ்ணவர்னாலே என்னது? தூய்மையாக இருப்பவன் அர்த்தம். இப்போ உங்களுடைய உணவு பழக்கமும் தூய்மையான வெஜிடேரியன் உணவாக இருக்குது இல்லையா. ஆக்சுவலாக வைஷ்ணவர்கள் கூட பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க, உண்மையான வைஷ்ணவர்கள். ஸோ அதே மாதிரி நம்ம இருக்கிறோம், வைஷ்ணவர்களும் வெளியில் சாப்பிட மாட்டாங்க, ஹோட்டல்லையும் சாப்பிட மாட்டாங்க, மற்றவர்கள் வீட்லேயும் சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரியே நம்மளும் இருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லை, நம்பர் ஒன் விகாரத்திலையும் நீங்கள் வைஷ்ணவராக இருக்கிறீங்க. இந்த விகாரம்ன்ற அழுக்கிலிருந்தும் விலகி இருக்கிறீங்க. பட் அந்த வைஷ்ணவர்கள் காமத்தில் விழுந்துடுறாங்க, நாம் அதுலேயும் வைஷ்ணவர்களாக அதாவது விலகி இருப்பவர்களாக இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் ஜெகதம்பாவுடைய குழந்தைகள், பிரம்மகுமார் குமாரிகள் இல்லையா. அவங்க பக்தர்கள் கூட ஜெகதம்பான்னு தான் கூப்பிடுறாங்க தாயேன்ட்டு. ஆனால் உண்மையான குழந்தைகள் நாம தான், அவருடைய வழிபடி நடக்கிறவங்க. ஸோ இது வந்து ஒரு குடும்பம் பாருங்கள். நம்மளுடைய அப்பா பிரம்மா இருக்கார், அம்மா சரஸ்வதி இருக்கிறாங்க, மற்ற எல்லா குழந்தைங்களும் இருக்கிறீங்க. தேவிகள் கூட வரிசைக்கிரமமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு பூஜையும் வரிசைக்கிரமமாக நடக்குது. அந்த தேவிகள் நீங்கள் தானே, உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப தான் அந்த பூஜையும் நடக்குது. மற்றபடி அவங்களுக்கு இத்தனை கைகள் இருந்துச்சு, அத்தனை தலை இருந்ததுன்னு சொல்கிறதெல்லாம் வேஸ்ட். நீங்கள் நிறைய பேரை உங்களுக்கு சமமாக மாற்றினதுடைய நினைவாக அத்தனை கைகளை காட்டியிருக்கிறாங்க. பிரம்மா 1000 கைகள் கொண்டவராக காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள், அவங்களுக்கு தெரியல அதோடைய அர்த்தம் என்னன்ட்டு. நமக்கு தான் புரியுது இல்லையா, பாபா பிரம்ம பாபா இத்தனை குழந்தைங்களை உருவாக்கியிருக்கிறாரு, வலதுகரங்களை மாற்றியிருக்கிறாரு, அதனால தான் 1000 கைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. பாபா சொல்கிறார், தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுங்க, யாருக்கும் எந்த காரணத்தை கொண்டும் துக்கம் கொடுக்காதீங்க. ஸோ அதே மாதிரி யாருக்கும் தவறான வழியை சொல்லி அவங்களுடைய அனைத்தையும் அழிச்சிடாதீங்க. இல்லை ஃபஸ்ட்டு தவறானவர்களோடு சேர்ந்து அனைத்தையும் அழிச்சிக்காதீங்கன்னாரு. இப்போ அந்த தவறான வழியை மற்றவர்களுக்கு சொல்லி மற்றவர்களுக்கு எடுத்துடாதீங்க, அவங்களுடைய ஆஸ்தியை அழிச்சிடாதீங்க அப்படிங்கிற. ஸோ எல்லோருக்கும் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை புரிய வைக்கணும் எல்லா தர்மத்தினருக்கும். அது என்னது? அப்பாவை நினைவு செய்யுங்க, ஆஸ்தியை நினைவு செய்யுங்க. ஆஸ்தி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட அப்பாவை நினைவு செய்யுங்க, பாவங்கள் எரியும் அப்படின்னு நாம் எல்லோருக்கும் புரிய வைக்கணும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்கிறேன். தாரணைக்கான முக்கிய சாரம், மகிமைக்குரியவராக பூஜைக்குரியவராக ஆகணும் அப்படின்னா உண்மையான வைஷ்ணவர் ஆகணும், தூய்மையாக இருக்கணும். உணவு மட்டும் தூய்மையாக இருந்தால் போதாது, நீங்களே தூய்மையாக இருக்கணும். எந்த விதமான விகாரமும் புத்தியில் இருக்கக்கூடாது, குறிப்பாக காமம் இருக்கக்கூடாது. இது வந்து உங்களுடைய விலை மதிப்பற்ற பிராமண வாழ்க்கை. இதில் மற்றவர்களுக்கு சேவை செய்து அவங்களுடைய வாழ்க்கையையும் மிக உயர்ந்ததாக மாற்றுங்க, அந்த மாதிரி சேவை செய்யுங்க.
ஸோ பாபாவோடு எந்த அளவுக்கு யோகத்தில் மூழ்கி இருக்கணும், அப்பா நினைவில் மூழ்கி இருக்கணும் அப்படின்னா ஆத்ம தீபம் பிரகாசமாக எரிய ஆரம்பிக்கணும், அதாவது பாவங்கள் எரிய ஆரம்பிக்கணும், பாவங்கள் எரிஞ்சு ஆத்மா பிரகாசமாகணும். அந்த மாதிரி பாபா நினைவில் மட்டும் இருங்க, வேறு எதுவும் புத்தியில் இருக்கக்கூடாது. எந்த விதமான பாவக்காரியமும் செஞ்சு உங்களுடைய ஆத்ம தீபத்தை அணைச்சிடாதீங்க அல்லது மங்களாக்கிடாதீங்க. அப்போ உங்களுக்கு நீங்களே எதிரியாயிடுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்களே நண்பனாகணும், அதுக்கு அப்பா சொல்கிற வழிபடி நடக்கணும், அப்பாவுடைய நினைவிலே இருக்கணும், ஞானத்தை சிந்தனை பண்ணி மற்றவர்களுக்கும் கொடுத்து நமக்கு சமமாக ஆக்கணும். வரதானம் தேக அபிமானத்தின் அனைத்து விதமான ராயல் ரூபங்களையும் முடித்து விடக்கூடிய விலகியிருந்து பார்க்கும் சாட்சி பார்வையாளராகுங்கள். அதுக்கு விளக்கம், மற்றவர்களுடைய கருத்துக்கு மரியாதை கொடுக்கல மறுக்கிறீங்கன்னா அது கூட தேக உணர்வு தான் புரிஞ்சுக்கோங்க. தேவர் உணர்வு தேக உணர்வுடைய ஒரு ராயலான ரூபம் அது, மற்றவர்களுடைய கருத்துக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்கிறது. ஸோ இதனால் உங்களுக்கு நீங்களே மரியாதையை இழக்கிறீங்க, மற்றவர்களுடைய மரியாதையும் கெடுக்கிறீங்க, அவமானப்படுத்துறீங்க. உங்களையும் நீங்கள் அவமானப்படுத்திக்கிறீங்க, மற்றவங்களையும் அவமானப்படுத்திக்கிறீங்க. ஏன்னா மற்றவர்களுடைய கருத்தை நீங்கள் மறுக்கிறீங்க, அவங்கள உதாசீனப்படுத்துகிறீங்க அப்படின்னா அது அகங்காரம்னு அர்த்தம். ஸோ அகங்காரம் பிடித்தவன் உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க, நிந்தனை பண்ணிக்கிறீங்க. அதே நேரத்தில் யாருடைய கருத்தை நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீங்களோ அவங்களுக்கு அவமானமாக போயிடுது. இது ரெண்டுத்துக்கும் காரணம் என்ன, நானுங்கிற உணர்வு. நானுங்கிற உணர்வு தான், நான் என்னுடையன்ற உணர்வு தான் மற்றவர்களை உதாசீனப்படுத்த வச்சு உங்களை அகங்காரம் பிடிச்சவரை ஆக்குனது. அதேமாதிரி அவங்களுக்கும் நானுன்ற உணர்வு தான் நீங்கள் அவமானப்படுத்துறத எடுத்துட்டு அவமானப்படுத்தப்பட்டவர்களாக தங்களை உணர்கிறாங்க. ஸோ அதனால் அனைத்திலிருந்தும் நான் விலகி இருக்கிறேன், இந்த கலியுகத்துக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, விலகி இருக்கிறேன், சாட்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிற பாபா கொடுத்த வரத்தை சதா ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லையா. விலகி இருப்பவர் ஆகுங்கள் அப்படின்னு பாபா வரம் கொடுத்தார் இல்லையா. ஸோ அப்படி நான் விலகி இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒவ்வொரு எண்ணத்தையும் உருவாக்குனீங்கன்னா, ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சிங்கன்னா அதில் அகங்காரமும் இருக்காது, அவமானமும் இருக்காது. ஸோ நாடகம்ன்ற தண்டவாளத்தில் போயிட்டே இருக்கிறோம், எல்லோரும் நாடகத்தின்படி போயிட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் நாடகம் நம்மளை நடத்திட்டு போகும்போது நமக்கு எதுக்கு நானுங்கிற அகங்காரம். ஸோ அதனால் எல்லாருமே அவங்கவுங்களுடைய பாகத்தை கரெக்டாக தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கும் மரியாதை கொடுங்க, அன்பு கொடுங்க ஒவ்வொருத்தருக்கும். அப்போ தானாகவே சதா காலத்துக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறவங்களாக இருப்பாங்க, சகயோகிகளாக இருப்பாங்க. ஸ்லோகன், பாபாவுடைய ஸ்ரீமத்துன்ற தண்ணி மூலமாக நீங்கள் செய்கிற காரியம்ன்ற விதைக்கு தண்ணி ஊற்ற விட்டால் அது என்ன பண்ணும், சக்திசாலியான மரமாக வரும், நல்ல பலன் கொடுக்கக்கூடிய மரமாக வரும். உங்களுடைய காரியங்கள் நல்ல பலனை கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த காரியம் பாபாவுடைய ஸ்ரீமத் படி பண்ணுறனா, அன்பாக பண்ணுறனா, விலகி இருந்து பண்ணுறனா, ஸ்ரீமத்துக்கு உட்பட்டு பண்ணுறனா, நாராயணன் ஆகிற இலக்கை நோக்கி பண்ணுறனா, சுயநலமற்று பண்ணுறனா, இப்படியெல்லாம் சிந்தனை செஞ்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அது சக்திசாலியான கனியை கொடுக்கும். ஸோ அதுக்கு பாபாவுடைய ஸ்ரீமத்துன்ற தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு காரியத்துக்கும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.